உபவீதினமுத்வபுந்தவந்தம் த்ரிஜகத்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத ஸ்வார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. நேத்தி இந்த அந்யாதிஷ்டாதிகரணம் இருக்கே, அதனுடைய சாரத்தை நேத்தி சேவிச்சோம். இப்போ வேதாந்த தீபஷி சூத்திய சேவிக்கிறோம். அந்யாதிஷ்டிதே பூர்வவத விலாபாத் சூத்திரம், எல்லாமே சித்தாந்த சூத்திரமே. இங்க அதுல அவரோஹந்தோ ஜீவாக ரீஷியாதி பாவேன ஜாயந்த இது ஸ்ரூயதே. அவரோஹந்த ஜீவாக, அங்கேருந்து இறங்கி வர ஜீவன்கள்லாம் சொர்க்கலோகத்தில் இருந்து இறங்கி இந்த பிருத்திவிய அடையத்தை வ்ரீஹியாதி பாவேன ஜாயந்தே. வ்ரீஹி அதாவது நெல்லாகவும் யவமாகவும் அந்த கோதுமை இது மாதிரி உளுந்து இது மாதிரி தானியங்களாக பிறக்கிறார்கள் அப்படின்னு இது ஸ்ருயதே, இது மாதிரி ஓதப்படுகிறது. மேகோ பூத்வா பிரவர்ஷதி தேயிஹ வ்ரீஹி யவாஹ ஓஷதி வனஸ்பதயஹ திலமாஷாஹ இது ஜாயந்தே. இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. தேக்கும் ரீஷ்யாதி சரீரா ஜாயந்தே உத அந்யைஹி க்ஷேத்ரஜ்ஞைஹி வ்ரீஷ்யாதி சரீரைஹி அதிஷ்டிதான வ்ரீஷ்யாதீன அசிருஷ்யந்தி இது சந்தேகா. இங்க சந்தேகம், இவெல்லாம் ரீஹி முதலானத்துக்கு முதலானவற்றை சரீரமாக உடையவாளே ஆயிடுறாளா, அதாவது ரீஹி முதலானவர்களுக்கு ஷரீரியாக இவா இருக்காளா, அல்லது வேறவத்த அந்தந்த தானியத்துக்கு ஒரு தேவதை இருக்கும் அதிஷ்டாசம் தேவதை, அந்த தேவதைகளால அதிஷ்டானம் பண்ணப்பட்ட தானியங்கள் அதுல இவ ஒட்டின் இருக்காளா, அசிருஷ்யந்தி ஒட்டின் இருக்கா, அத அவ இடம் அவளும் அதுல இருக்கா. அந்த மாதிரி அசிருஷ்யந்தி க்ஷேத்ரஜ்ஞைஹி அந்யைஹி க்ஷேத்ரஜ்ஞி க்ஷேத்ரஜ்ஞைஹி வேற க்ஷேத்ரஜ்ஞால வ்ரீஹ்யாதி ஷரீரை தானியங்களை சரீரம் உடையவாள அவா இருக்கா, அவளால அதிஷ்டிதான அவளால அதிஷ்டானம் பண்ணப்பட்டது ஆளப்படுகின்றது வ்ரீஹ்யாதின்னு அந்த தானியங்களை அசிருஷ்யந்தி அதில் ஒட்டின் இருக்காளாய்வா அப்படின்னு சந்தேகம். ஜாயந்தே இது வசனாத்து வ்ரீஹ்யாதி சரீர போக்தாரோ ஜாயந்தே ஏவ இது பூர்வபக்ஷம். அங்க ஜாயந்தே அப்படின்னு பதம் இருக்கு. ஜாயத்தே ஜாயந்தேன்னா ஜன்மாவை சொல்றதுன்னு அர்த்தம், பிறப்பை சொல்கிறது, பிறப்ப சொல்றது. பிறப்புன்றது என்ன பிறப்பு அப்படின்னா தேவோ ஜாயத்தே மனுஷோ ஜாயத்தே அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், இந்த மனுஷ உடம்பை உடையவனாக பிறக்கிறான், அந்த மாதிரி தேவ உடம்பை உடையவனாக பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த ரீஷியாதிகளை உடம்பாக உடையவனாக பிறக்கின்றார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த ஜென்மான ஜாயத்தேனக பிறக்கிறார்கள் தான் அர்த்தம். அதனால இந்த தானியம் அந்த தானியத்தை உடம்பாக உடையவர்கள் அதை அனுபவிக்கிறவான்னு அர்த்தம். அதனால இப்ப நான் என் உடம்புல பிறந்திருக்கேன், இந்த உடம்புடைய சுகதுக்கங்கள் நான் அனுபவிச்சுதான் இருக்கேன், அந்த மாதிரி வா பிறக்கிறா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா ஜாயந்தே இது வச்சனாது ஜாயந்தே எனக்கு வாக்கியம் இருக்கு. அதனால வ்ரீஹியாதி சரீர போக்தாரக இந்த வ்ரீஹி முதலான தானியங்களுடைய தானியங்களை சரீரமாக உடையவர்களாகவும் அதனுடைய போக்தாவாக அனுபவிக்கிறவள ஜாயந்தே பிறக்கிறார்கள். ஏ ஜாயந்த ஏவே பூர்வபக்ஷ இது பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார் வ்ரீஹ்யாதி ஜென்ம ஹேதுபூத கர்ம விசேஷ அஸ்ரவணா. வ்ரீஹ்யாதி ஜென்ம வ்ரீஹி தானியம் தானியம் முதலானவற்றை சரீரமாக உடையவனாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன சொல்லணும், அந்த தேகத்தை அடைவதற்கு ஒரு கர்மம் இருக்கணும் காரணம்.
நமக்கு வந்து எந்த உடம்பு கிடைச்சாலும் சரி, அத்தனை உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு மூல காரணம் எதுன்னா நம்மளுடைய பாரத கர்மா, புண்ணியபாப ரூப கர்மா இருக்குதே அதுதான் அப்படின்றது பரம சித்தாந்தம். எல்லாம் ஒத்துக்கிறாத எல்லா சாஸ்திரஜாலுமே கர்மா அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க, அதை எல்லாரும் அங்கீகரிக்கிறார். கர்மான்றது ஒண்ணு உண்டு. அந்த கர்மாவுடைய டெபினேஷன் சொல்றதுலதான் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாமே தவிர்த்து, அதை உபபாதனம் பண்றதுல வேறுபாடு இருக்கலாம். ஆனால் கர்மாங்கிறத எல்லாரும் ஒத்துட்டு இருக்கார். அதனால இப்ப வந்து கர்மா இல்லாம உடம்புன்றதே கிடையாது. அதனால கர்மான்னு ஒண்ணு இருக்குது. ஆகவே அந்த கர்மா இருந்தாதான் உடம்பு வரும். இப்போ இந்த விரீஷியாதி சரீரங்களாக இவன் உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த விரீஷியாதி சரீரத்தை அடைவதற்கு ஒரு கர்மா இருக்கணுமே. என்ன கர்மா இருக்கு இங்க? எதுவுமே கர்மா இல்லையே, எதுவுமே இல்லை. அதனால விசேஷ அஸ்திரமன்னா விரீஷியாதி ஜென்ம ஹேது பூத்த, இந்த விரீஹி யமம் முதலான தானியங்களை சரீரமாக உடையவனாக பிறக்கிறதுக்கு கேதுவான ஒரு கர்மா. அந்த கர்மா விசேஷ அஸ்திரவனார். அது விசேஷமா இங்க போதப்படல, இங்க சொல்லவே படல வேதத்துல. அதனால விரீஷியாதி சம்சேஷம் மாத்திரமேவ, விரீஷியாதிகள் இருக்கிற தானியங்கள் அவைகளுடைய சேர்க்கை உண்டிதான், சேர்க்கை உண்டிதான். இது வந்து எப்படின்னாக்க, முன்னாடி சொல்றோம் ஸ்வாபாவியாபத்தி ரூபத்தேன்ற இடத்துல ஆகாஷாதி பாவங்கள்லாம் சொன்னோம். ஆகாசமாக இதுவா மாறுறது, வாயுவா மாறுறது, தூமமா மாறுறது, மழையா மாறுறது, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த சரீரத்தை உடையவனாக இல்ல, வெறும் சாதிருஷ்யம். அந்த ஆகாசத்தை சம்சேஷம், அதுல சேர்க்கை உண்டிதானே தவிர்த்து முழுக்க முழுக்க அதுவாவே மாறிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அதை சரீரமாக உடையவனா மாறிடுறதுன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால சந்தேகம் மாத்திரமேவ. ஏன் சரி ஜாயந்தேன் இருக்குதே, ஜாயந்தேன்னு சொன்னாக்க பிறக்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு விருத்தமாக இனிமே நீங்கதான் சொல்றீங்க முக்கிய அர்த்தம் வரச்சே முக்கிய அர்த்தத்தை விடக்கூடாது. உபசாரமா அர்த்தம் சொல்லக்கூடாது. எப்போ உபசாரம் சொல்லலாம் அப்படின்னாக்க, தாத்பரிய விரோதம் வந்தாதான் உபச்சாரார்த்தம் கவுனார்த்தம் சொல்லலாம். கங்காயாம் உபசகான்னு ஒருத்தன் சொன்னான், கங்காயாம் மத்ஸ்யான்னு ஒருத்தன் சொல்றான். கங்காயாம் மத்ஸ்யான்னு சொன்னாக்க கங்காயாம்னாக்க அந்த கங்கா சப்தத்துக்கு பிரவாகம்னு அர்த்தம். கங்கா சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் பிரவாகம். அந்த பிரவாகத்துல மத்ஸ்ய மீன் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லாம். இப்போ கங்காயாம் கோஷக அப்படின்னா, அதாவது கங்கையில எடச்சேரி இருக்கு அப்படின்னா, கங்கையில எடச்சேரின்னு சொன்னாக்க கங்கா பிரவாகத்துல எடச்சேரின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எடச்சேரின்றது என்னது, யாதவ குளம் ஆயர் குளம், அது கங்கா பிரவாகத்துல இருக்குமோ அஷன் கூடாதோ. கங்கா பிரவாகத்தை பார்த்தவாளுக்கு தான் தெரியும் எவ்வளவு பிரம்மாண்ட வேகம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கங்கா பிரவாகம்ன்றது ஜலம் சுழலா போறது, அதுல போய் இடச்சேரி இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்க தாத்பரிய விரோதம் வந்துடுது. அதனால கங்கா பிரவாகம்ன்றதுக்கு கங்காயாம் கோஷகான்றதுக்கு இந்த இடத்துல கங்கா சப்தத்துக்கு தீரம் அப்படின்னு லட்சணையா அர்த்தம் சொல்லணும். இத வந்து எல்லா சாஸ்திரக்காரனும் உச்சரிட்டு இருக்க. இத தமிழ்ல வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்ற, ஆகு பெயர். உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறதுன்னு கொஞ்சம் சொன்னோம், ஊரே சிரிக்குமாண்ணா, ஊர் சிரிக்காது, ஊர்ல இருக்கிறவா சிரிக்கிறா அப்படின்றத ஊரே சிரிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ முக்கியார்த்தம் சம்பவிச்சதுனாக்க முக்கியார்த்தத்தை தான் கிரகிச்சுக்கணும், கவுனார்த்தத்தை கௌரிச்சு கிரகிக்க கூடாது. இங்க முக்கியார்த்தம் வந்து ஜாயந்தே அப்படின்னா இருக்கு, பிறக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அதை தானே ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து பிறப்பு எல்லாம் முக்கியார்த்தம் கிடையாது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ற, ஜாயந்தே இது ஜென்ம வச்சனம்
ஔபச்சாரிக்கம் நீ கேக்குறது சரி, முக்கியார்த்தம் வரச்ச முக்கியார்த்தம் தான் எடுத்துக்கணும். ஆனா தாத்பரிய விரோதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் முக்கியார்த்தம் செல்லுபடியாகாது. அது எல்லா சாஸ்திரக்காரனாலும் அதை ஒத்துட்டு இருக்கா. அதனால முக்கியார்த்தம்ன்றது சாஸ்திரக்காரான்றது கூட என்ன சத்தம், லௌகிகா நம்மளே தான் அப்படி ஒத்துட்டு இருக்கோம். ஊரு சிரிச்சது ஊரே சிரிக்கிறது இந்த வார்த்தைகள்லாம் லௌகிகால் பேசுறது தான். இந்த பேசுறதுதான் சாஸ்திரக்கார விசாரம் பண்ற இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாளே தவிர்த்து இது எல்லாம் உண்மையானது கிடையாது. அதாவது சாஸ்திரக்காரனும் புதுசா கண்டுபிடிச்சுள்ள எல்லாம் நம்ம பேசுறது தான். நாம என்ன பேசுறோமோ நம்ம உலக வழக்குன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த உலக வழக்குல எது இருக்குதோ அதை வச்சுட்டுதான் லோகத்துல பிரவர்த்தி சாஸ்திரத்துல பிரவர்த்தி அதை விசாரம் பண்றார். இது சாஸ்திரத்தை வாசிக்கிச்சே தோணும் எங்களுக்கு எல்லாம், இப்படி எல்லாம் நமக்கு அர்த்தம் வருமானா இவ்வளவு தீர்க்கமா வியாக்கியானம் பண்றாளேவா அப்படின்னு தோணும். ஆனா அது அப்படிதான், நம்ம மனசுக்குள்ள தோன்றது எல்லாமே அர்த்தம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, ஒருத்தர் பேசிச்சு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால இதில் உபச்சாரம்ன்றது சில இடத்துல வந்துடும், தாத்பரிய விரோதம் வந்துருச்சோம்னாக்க உபச்சார அர்த்தம் தான் ஏத்துக்கணும். ஜாயந்த இது ஜென்ம வச்சனா உபச்சாரிக்கும் உபச்சாரம் தான். ஏன் அப்படின்னா பிராமணாதி சரீர பாவேகி ரமணீய சரணாக கபூய சரணாக இது ஜென்மஹேதுபூதம் புண்ணியபாபரூபம் கர்மஸ்ருயதே. அங்க இருக்கா இல்லையா ரமணீய சரணாக அப்படின்லாம் சொல்லி, யாரு ரமணீய சரணாக நல்ல புண்ணியமான கர்மாவை அனுஷ்டிச்சிருக்காளோ தத்தது ஏ ரமணீயதனாக அபியாசோக ரமணீயாம் யோனிம் ஆபத்தியரன் அப்படின்னு இருக்கு. அதனால புண்ணியமான கர்மாக்களை அனுஷ்டிச்சாக்க அவளுக்கு ரொம்ப புண்ணியமான ஜென்மா கிடைக்கும். பிராமண யோனிம்பா க்ஷத்ரிய யோனிம்பா வைஷ்ய யோனிம்பா இந்த மாதிரி பிராமணாதி சரீரங்கள்லாம் அவளைய கர்மாதான் ஏதுன்னு சொல்றது. அதே மாதிரி இந்த நெல்லுக்கு ஷரீரியா வரான், தானியத்துக்கு ஷரீரியா வரான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கர்மாதான் ஹேத்து அப்படின்னு சொல்லணுமே, அது இங்க எதுவும் சொல்லப்படலையே அப்படின்னு கேட்கிறார். பிராமணாதி சரீர பாவேகி ரமணீய திறனாக கபூய திறனாக இது ஜென்மஹேது பூதம் புண்ணியபாபரூபம் கர்மம் சுருயத்தை. அந்த மாதிரி இங்க இல்லையே, கேவலம் சில மாஷாக இது ஜாயந்தே அப்படின்னு தான் இருக்கு, பிறக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கே தவிர்த்து எப்படி பிறக்கிறான்னு சொல்லலை, எந்த கர்மாவனால பிறக்கிறான்னு சொல்லலை. அதனால பிறப்புன்னு என்ன அர்த்தம், எல்லாமே பிறப்பு தான், எல்லாருக்கும் பிறப்பு இருக்கு. அந்த பிறப்புன்றது ஒரு சாதாரண உதாரணம், இது என் வீடு, நான் வாங்கின வீடு, நான் வாங்கின வீட்டுல என் பொண்ணு இருக்க, என் பொண்ணு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்தவன் நம்ம என்ன சொல்றோம், எங்க காத்துல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம், வாடகை வீட்டுல இருந்து குழந்தை பிறந்தோம்னா குழந்தை பிறந்தது பிறந்தது அவ காத்துல பிறந்தது குழந்தை, நாங்க அங்க வாடகை இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வாடகை வீடு மாதிரி இந்த இதர அதிஷ்டிதமான தாவரங்கள்லாம் அதுல நாம ஒரு நமக்கு ஒரு சேர்க்க உண்டிதான் கிடைக்கிறது, நமக்கு சேர்க்க உண்டிதான் கிடைக்கிறது. அது எந்த இது நெல்லு எந்த இது அப்படின்னா கிடையாது, நியமம் கிடையாது. நம்ம அங்கே இருந்து இறங்குறோம், இறங்கச்சே மழையா பெய்யறோம், மழையா பெய்யத்து எந்த இடத்துல நம்ம மழையா விழறோமோ அந்த பூமியில எது விளையிறதோ அது. இதுல வந்து என்னன்னாக்கா வெறும் தானியம் உண்டி அர்த்தம் இல்லை, எதை எதை சாப்பிடுறோமோ அதெல்லாம் அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறாரு, எதை எதெல்லாம் நாம சாப்பிடுறோமோ அவைகள்ல நம்ம ஒட்டின்னு இருக்கான். ஏன்னா நாம சாப்பிடுற வஸ்துக்கள் தான் இத மாதிரி வீரியமா மாறுறது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த கர்மாவானது பிராமணாதி தேகத்தை அடையத்து கர்மாவானது ஓதப்படுகிறது சொல்றக்கு, கர்மாதான் ஹேது அப்படின்னு சொல்றக்கு. அதே இந்த தானியங்கள்ல வர்ற சமயத்துல ஹேது இல்லை, எந்த கர்மாவனால இந்த தானியமாக மாறுகிறான்னு சொல்லல. ஆகையினால இன்னொரு ஒரு ஜீவன் இருக்கான், அவன் அவனுக்கு கர்மா இந்த தானியத்தை சரீரமாக உடையதா இருக்குதுன்றது அவனுக்கு இது கர்மா. அதனால அவன் அதுக்கு அதிஷ்டானத்து தேவத்தையா அவன் இருக்கான். அதே நமக்கு அப்படி இல்லை. அதனாலதான் சரீர தெய்கி கர்ம தோழைகி யாசி ஸ்தாவர தாமரஹா
அப்படின்னு வாக்கியமா இருக்குது. அந்த மாதிரி இடத்துலதான் இப்போ நம்ம அந்த இதா சொல்றோமோ இல்லையோ, கிருஷ்ணனுடைய இதுல தாமோதர வசனம் சொல்றமே, உரல்ல கட்டி போட்டுடுற, அவ ரெண்டு பேர் கந்தர்பால யாரோ ரெண்டு பேர் வந்து மரமா இருக்கா, அந்த ரெண்டு மரத்துல பெருமாள் தன்னுடைய திருவடியை வச்சுன்னு அழுத்துற, ரெண்டு பேரும் இதுவா மாறிடுறா. இப்ப ரெண்டு மரமா தானே இருந்தாவா, ரெண்டு மரமா இருந்தவா பெருமாளுடைய திருவடி பட்ட உடனே அவளுடைய சாப விமோசனம் வர்றது, அவ மாறிடுறா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இப்போ ரெண்டு மரமா ஏன் மாறினாவா அப்படின்னா, ஏதோ ரிஷியனுடைய சாபம், ரிஷியனுடைய சாபம் வரவே அந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு அர்த்தம். இப்ப அதற்கு ஹேத்து, மரமா மாறுறதுக்கு ஹேத்து எது, சாபம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தாவரமாகவோ ஒரு தானியமாகவோ மாறணும்னா அதுக்கு கர்மா ஹேத்து. அந்த ஹேத்துனால ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு அதிஷ்டாத்திர தேவதை, ஒரு ஜீவ விசேஷம் அப்படி ஆயிடுறது. ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறவங்கலாம் அங்கேருந்து இறங்குற சமயத்துல அந்த எந்த ஜீவனால அந்த தானியங்கள் அதிர்ஷ்டமா இருக்குதோ அதுல நமக்கு சேர்க்க ஒண்டி கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால புண்ணிய பாப ரூபம் கர்ம சுரியதை அங்க ஓதப்படுகிறது, ஆனா இங்க சொல்லப்படல. ஆகையினால இவனுக்கு வந்து வெறும் சேர்க்கை உண்டிதான், அந்த தானியத்தினுடைய சரீரியாக இவன் பிறப்பதில்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இந்த சூத்திரார்த்தம் சரிக்கிறார். அந்ய அதிஷ்டிதே, அந்ய க்ஷேத்ரஜ்ஞ அதிஷ்டிதே, இன்னொரு க்ஷேத்ரஜ்ஞனால அதிஷ்டிதம், அதிஷ்டானம் பண்ணப்பட்ட நியமிக்கப்படுகிற அவனால் ஆளப்படுகின்ற விரீஷியாதோ தானியங்கள்ல, நெல் முதலான தானியங்கள்ல சம்சேஷ மாத்திரம் சேர்க்கை உண்டிதான். குதக பூர்வவத விலாபார், பூர்வத்து ஆகாஷாதி பாவத்து, ஆகாசம் முதலானிகள்லாம் நம்ம என்ன சொன்னோம், அது ஆகாசம் 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 ஆகாசாத் வாயும் வாயு பூத்வா தூமோ பவதி தூமோ பூத்வா அப்புறம் பவதினா சொல்றோம். அந்த இடத்துல சொல்லச்ச வெறும் ஆகாசாதி சரீரின் அர்த்தம் இல்ல, ஆகாச சாதிருஷ்யம், ஆகாசத்துல சேர்க்கை அவ்வளவுதான் அங்க சொல்றது. இவன் ஆகாசமாவே மாறல, ஆகாச சரீரியாவும் மாறல இவன். அதனால இது வந்து சூக்ஷமான விஷயம் இல்லை. ஆகாசத்துக்கு சரீரின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன், வாயுக்கு சரீரி ஆகாச சரீரின்னு சொல்லிட்டாக்க பெருமானும் சரீரி நாமனும் சரீரின்னு ஆயிடும். அதாவது ஆகாச சரீரி பரமாத்மா, ஆகாச சரீரி ஜீவாத்மான்னு ஆயிடும். அதுவும் தவறு, அது மாதிரி கிடையாது. அதே நம்ம உடம்புக்கு நம்ம சரீரியா இருக்கோம். இந்த உடம்பு இருக்கு பாருங்கோ, பிரகிருதியினுடைய பரிணாமம்தான். பிரகிருதியினுடைய பரிணாமத்தை அடைந்த அஞ்சு பூதங்கள், அந்த அஞ்சு பூதங்களும் சரீர ரூபமா இருக்கிறதே நமக்கு இது உடம்பா இருக்குது. அதே ஒரு வீதியில ஜலம் இருக்கு, வீதியில மண்ணு பாக்குறோம் பிருத்திவி, வீதியில காத்து அடிக்கிறது, வீதியில தேஜச பிரகாசத்தை பாக்குறோம், அதெல்லாம் நமக்கு சரீரமா இல்லையே. எது சரீரமா இருக்கு, அந்த அஞ்சு பூதங்களும் ஒன்னா சேர்ந்து சரீரங்கிற ரூபத்தை அடையிற சமயத்துலதான் நமக்கு சரீரமா இருக்கு. பொதுவா அவைகள் அந்த பூதங்கள்லாம் நமக்கு சரீரமா இருக்கிறதே கிடையாது. அதையினால அந்த ஆகாசாதி பாவங்கள் எப்படியோ பாவது கேவலம் விரீஷ்யாதி பாவ அபிலாப்பா, அத மாதிரிதான் இங்கேயும் விரீஷ்யாதி பாவ அபிலாப்பா, விரீஷ்யம் விரீஹி முதலானவர்களுடைய பாவத்தை அதனுடைய சுவாவத்தை அடையிறது அப்படிதான் அர்த்தம். எப்படி ஒரு தானியத்தை ஒருத்தன் சாப்பிடுவானோ அந்த மாதிரி அது உள்ள இருக்கிற நமக்கும் அந்த சாப்பிடும் தன்மைன்னு வந்துடுறது. நம்ம சாப்பிடுறாவோ முழுகிறான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால ஜன்ம ஹேத்து பூத கர்ம அனபிலாபா, இது பரிந்தம் போனோம். விரீஷ்யாதி ஜென்மா பிறப்புக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய கர்ம அனபிலாபா, கர்மா சொல்லப்படல, வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆகாசாதிகளை அடையிற மாதிரிதான் விரீஷ்யாதிகளை அடையிறான், சேர்க்கையை அடைகிறான், அவ்வளவுதான் இங்க சொல்றது. கர்மா இல்ல அப்படின்றது முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்ப ரெண்டாவது சூத்திரத்தினுடைய இதை பாதிக்கிறது. அது எப்படி சொல்ல முடியும், நேற்று பார்த்தோம் பாருங்க, விஸ்தாரமா பார்த்தோம்.
அதாவது கர்மா அசுத்தம். ஏன் அசுத்தம் அப்படின்னாக்க, யாகத்துக்கு உபகாரம் பண்றது, சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்றோம், அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணணும்னாக்க ஆட்டை வெட்டி தான் யாகம் பண்ணணும். அதனால யாகத்தை உபகாரம் பண்றது அது கர்த்தர்த்தமா இருக்கு. ஆனால் ஆட்டை வெட்ட முடியோ, அது எப்பேற்பட்ட ஹிம்சை. விஷ்ணுபுராணத்துல ஒரு வரும், ஒரு மகாராஜன், அவன் ரொம்ப பெரிய கர்மட்டன், பெரிய கர்மட்டன், நிறைய இது மாதிரி ஆட்டை வெட்டி 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 யாகம் பண்ணினானா, எல்லாம் முடிஞ்சு அவன் இங்க இருந்து கிளம்புறான் சரீரத்தை விட்டுட்டு, இவனால வெட்டப்பட்ட ஆடுகள்லாம் இவனை துரத்தி துரத்தி இது பண்றதான் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னாக்க, வெறும் கர்மட்டனா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையுன்னு சொல்றது அவ்வளவுதான். அந்த ஆடு துரத்துறது இருக்கிறதெல்லாம் அர்த்தவாதம் தான் சித்தாந்த பிரகாரம். ஆனா என்ன அர்த்தம்னா, இவன் சாங்கியனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். அதனால இந்த சாங்கியம் சொல்றது இது, நாம யாகத்தை பண்ணினாக்க ரெண்டு அம்சம் இருக்கு யாகத்துல. ஒண்ணு சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கிறது, இன்னொன்னு இந்த மாதிரி அசுத்தம், இந்த வீசியாதி ஜென்மாவை கொடுக்கக்கூடிய தோஷம் இருக்கு கர்மாவில. அது என்ன தோஷம்னாக்க, ஹிம்சா பண்றது, ஆட்டை வெட்டுறதுன்றது ஒரு ஹிம்சா, அந்த ஹிம்சையாகிற ஒரு தோஷம் இருக்குது. இப்படி தோஷம் இருக்கவே இத வந்து தள்ளிவிடணும். அதனால இந்த கர்மா இருக்கிறதுனாலதான் இது வருது. அந்த கர்மாவே அனுஷ்டிக்க கூடாதுன்றோம். பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாம யஜான், பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாம யஜான்ட்டு பாதுகாப்பு சுவாமி சாதிக்கிறார். அதனால பசுவதத்தை சுவாமி தேசியம் திருவள்ள வகுப்பு இல்லைன்னு தோன்றது. அது என்னன்னாக்க, சாஸ்திரிய சந்திரிகையில கீதா பாஷ சாஸ்திரிய சந்திரிகள் ஒரு இடத்தை சாதிக்கிறார். பரம சாஸ்திரிகளான ஸ்ரீவைஷ்ணவ அக்ரேசரால் இருக்காளே, அவ இதை அனுஷ்டிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சாதிச்சிருக்க சில வாக்கியங்கள்லாம் இருக்கு அங்க. அதனால பொதுவா நம்ம மாதிரி இருக்கிற வாழ்க்கைகள்லாம் இது தேவையில்லாது இந்த யாகம்ன்றதுன்னா. ஏன்னா கலியுக தர்மங்களுக்கு ஏத்த மாதிரி யுக தர்மம் இருக்கோ இல்லையோ, யுக தர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாம பண்ணணும். யுக தர்மத்துக்கு ஏத்த மாதிரி பண்றதுனால கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், யாகங்களை அனுஷ்டிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு அதுல எத்தனையோ அசுத்திகள் வர்றதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சுவாமி திருப்பதியில யாகம் பண்ணார், அடியன் வந்து அமாவாசைக்கு முடியறது, முதல் நாள் போய் பசு நெய் அது கேட்டிருந்தேன், அதை வாங்கி போய் கொடுத்து சேவிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து என்னுடைய அடியன் மித்திர வந்து காணிம்பாக்கம் தேவநாதாச்சார சுவாமி அவர் போறதா இருந்தார். அப்புறம் அவர் என்ன பண்ணிட்ட, ரெண்டு பேரும் நாங்க பேசிட்டு வந்தோம். அப்ப வந்துட்டு அமாவாசையா இருக்குது, அன்னைக்கு என்னச்ச அந்த ஆட்டை வெட்டி அவ யாகம் பண்ண போறா. அதுல ஏதாவது ஒரு சின்ன தோஷம் இருந்ததுன்னா கூட அந்த ஆட்டை வெட்டி யாகம் பண்ணிட்டு அதனோட சேகத்தை சாப்பிடணும் இருக்கு. அத மாதிரி சாப்பிட்டாக்க ஏதாவது சின்ன தோஷம் இருந்ததுன்னா கூட அது வந்து மாம்ச பக்ஷணம் மாதிரி ஆயிடும், தோஷம் வராது. வந்துருத்து அது மாம்ச பக்ஷணத்தை அவ பண்ணினா மாதிரி ஆயிடும், மாம்சத்தை சாப்பிட்டதா மாதிரி. அந்த இடத்துக்கு நம்ம எடுத்து போகணும், அதனால வேண்டான்ட்டு போகவே இல்லை. நான் அடியில் முதல் நாள் போயிட்டு வந்துட்டேன், காளி மாம்ச வாங்கி அது போகவே இல்லை. எதுக்கு சொல்லுவார, இது மாதிரி நம்ம வந்து கர்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க இதெல்லாம் தோஷங்கள் வர்றதுக்கு பிரசக்தி உண்டு. அதனால ஆதரிக்க காலத்துல பண்ணல. தேசியனுடைய பிதாமகன் அனுஷ்டிச்சிருக்கார், பிதாமகன் அனுஷ்டிச்சிருக்கார், தேசியனே சொல்றார், இதான் மகவித்தேகே வைஸ்வாமித்ரஸ்ய புத்ரோ விதத மகவிதேகே புண்டரீகாட்ச சூரே அப்படின்னு சாதிக்கிறார். புண்டரீகாட்ச சூரி 74 சிம்மாசனாதிபதியில் ஒருத்தரவர், அந்த சுவாமி வந்து நிறைய யாகம் பண்ணினவர், அவருடைய வைஸ்வாமித்ர கோத்திர சேர்ந்த அவருடைய பௌத்திரன் நான் அப்படின்னு பெருமையா தன்னை சொல்லிக்கிறார். ஆனா சுவாமி அனுஷ்டிச்சதா தெரியல, அடியது தெரியல, அது சில பேர் உண்டுன்றா, சில பேர் அப்படி இல்லை அப்படின்றா, எப்படியோ போகட்டும். மொத்தத்துல சாங்கியம் இங்க கேட்கலாம், இந்த மாதிரி கர்மாவை உணர்த்திச்சாக்க பசுவதம் பண்றீங்கோ, இந்த ஆட்டை வதம் பண்றதுன்றது பெரிய தோஷம். அந்த தோஷம் இருக்கவே அது நமக்கு விரோதத்தை உண்டு பண்ணிட்டோம். அதனுடைய காரணமாகத்தான் இவன் வந்து இந்த மாதிரி வீசியாதி சரீரமா உற்பத்தி ஆகலாம்னு அவ கேட்கிறான்.
அசுத்தம் கிருத்தேத் ந சப்தா கிடையாது. சப்தா அது இந்தியே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றதே, அதனால அந்த சப்தம் தான் முக்கியம். எத்யபி ரீஷ்யாதிபாவேன ஜாயந்தே இத்தியத்திர ஜன்மஹேதுபூதம் கர்மண ஸ்ருதம். வாஸ்தவம் அந்த வாக்கியத்துல இந்த பிறப்பு இருக்கு பாருங்கோ, இதுக்கு ஹேதுவான கர்மாவானது இது சொல்லப்படலை உண்மை. ததாபி இருந்தாலும் பூர்வஸ்ருதம் இஷ்டாதி கர்ம அக்னிஷோமியாதி ஹிம்சாகர்பத்வேன அசுத்தம். பூர்வஸ்ருதம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அங்க என்ன சொன்னது, அத ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே தத்தமித்யுபாசதே அப்படின்னா இருக்கு. அதனால இஷ்டம் அப்படின்னாக்க யாகாதிகள் அப்படின்னு சொல்றோம், இவைகள்லாம் அனுஷ்டிக்கிறோம். அதை அனுஷ்டிக்கிச்ச இஷ்டாதி கர்ம, அதுல அக்னிஹோமிய கர்மான்றது ஒரு கர்மா. அந்த அக்னிஹோமியாதி ஹிம்சா கர்ப்பத்தேன, அதுல அந்த அக்னிஹோமிய பசு இருக்குதே ஆடு, அதுக்கு ஹிம்சா அங்க இருக்குது. ஹிம்சா கர்ப்பத்தேன ஹிம்சையை உள்ளடக்கினது அது அப்படின்னு அர்த்தம். அதனால அசுத்தம், இந்த கர்மம் அசுத்தம் தான். சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கும், ஆனா நரகத்துக்கு அல்லது இத மாதிரி ஜென்மாவுக்கும் காரணம் அது அசுத்தம் அப்படின்னாக்க. அதனால ஹிம்சாத்வேன அசுச்சி, அது ஹிம்ச இருக்கிறதுனால அது அசுச்சி, அசுத்தம் அது, அசுத்தமான கர்மம். ஆகவே விரீஷியாதி ஜென்மனோபி ஹேது பவதி, இந்த அசுத்தி தான் விரீஷியாதி விரீஹி முதலானதாக உற்பத்தி வருது இல்லையோ, அதுக்கு ஹேது பவதி இருக்கே, அதுக்கு காரணமாய் ஆயிடுறோம். இதுக்கு அஹிம்சாத்வ சப்தா, அஹிம்சாத்வ சப்தா, ஏன்னா அங்க வந்து சப்தம் என்ன தெரியுமா, ஹிம்சையே இல்லை அப்படின்ட்டு அங்க வாக்கியம் இருக்கு, அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல ஹிம்சையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஹிம்சை இருந்தாதானே அது அசுத்தம் நீ சொல்லலாம், ஹிம்சையே இல்லையே, ஹிம்சையே இல்லாதனால அது தோஷமே கிடையாது அப்படின்னுட்டு சமாதானம் சாதிக்கிற சுவாமி சூத்திரகாரர் சாதிக்கிறார். எங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அங்க வாக்கியம் இருக்கு, ஹிரண்ய ஷரீர ஊர்த்வஹ ஸ்வர்கம் லோகமேதி அப்படின்னு இருக்கு. ஹிரண்ய ஷரீரம் தங்கமயமான சரீரம் அப்படி ஜொலிக்கிறதும் ஹிரண்மயமான சரீரத்தை உடையதாக ரொம்ப வசந்ததாக ஊர்த்வஹ ஸ்வர்கம் லோகமேதி, ரொம்ப மேலானதாக வசந்த சொர்க்கத்தை அடையிறது, சொர்க்கலோகத்தை இது அடையிறது அப்படின்னு இருக்க. அதுக்கு இன்னொன்னு சொல்றது, நவாவுவே தன்மரியசே, நீ இறப்பதில்லை. அங்க வெற்றா அதனுடைய தேகம் போயிடுறது, எல்லாம் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி மாலை போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி எல்லாம் பண்ணுவா. பாஷ்யக்கார சாஸ்திரக்காரா சில பேர் வெய்வா, வெய்யத்தை என்ன விருந்த வெய்வார்னாக்க நீ முட்டாள் அப்படின்னு சொல்லணும். முட்டாள் சொல்லச்ச அதுக்கு என்ன பதம் சொல்றா தெரியுமா, தேவானாம் பிரிய அப்படின்னு அவன் சொல்லுவார். தேவானாம் பிரியா அப்படின்னாக்க தேவதைகளுக்கெல்லாம் பிரியமானது எது அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். யாகத்துல தேவதைகளுக்கெல்லாம் பிரியமானது, நீ அப்படிதான் இருக்க. ஏன் அப்படின்னா இந்த ஆட்டை வந்து வெட்டி எல்லாம் பண்ண போறா, ஆனா அந்த ஆட்டுக்கு அது தெரியாது, தனக்கு மாலை போடுறா, தனக்கு பூஜை பண்றா, எவ்வளவு தனக்கு ஆராதனைலாம் பண்ணி அவ வேத கோட்டத்தோட ஐஸ்வரம் போய் கடைசியில வெட்டுவா. அது தெரியாம அது சொந்த உடப்பட்டு போயிட்டு போறது இல்லையோ, அதனால தேவானாம் பிரியா தேவானாம் பிரியான்னு பாஷ்யக்காரர் கூட பிரயோகம் பண்றாரு ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால ஒருத்தர பரிக சிகிச்சை நீ முட்டாளா இருக்க அப்படின்றதுக்கு தேவானாம் பிரியன்னு சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி வெற்ற சமயத்திலையும் அதுக்கு தேக வியோகம் வந்தது, தேக வியோகம் வந்தா வந்தாலும் நவா உவே தன் மிரியசே, நீ மிரியசே என்ன மிரியசே, நீ இறப்பதில்லை, உனக்கு மரணமே சம்பவிக்கிறது இல்லை. ரிஷ்யசி
ரஷ்ய செய்யணும்னா ஹிம்சிய செய்ய அப்படின்னு அர்த்தம் பண்ற பாட்சியக்காரரு, உனக்கு இதுவே கிடையாது, ஹிம்சையே இல்லை, நீ ஹிம்சிக்கப்படுவதில்லை. தேவான் இதேஷு பதிபிகி சுகேபிகி. நீ எப்படி தெரியுமா போற, நீ ரொம்ப அழகான வழியில நீ போற, கரடுமுரடான வழி கிடையாது. நரகத்துக்கு போற வழி ரொம்ப கரடுமுரடா இருக்குமா, ஆனால் இந்த சொர்க்கத்துக்கு போற வழி ரொம்ப அழகா இருக்குமா. அந்த மாதிரி வழியில நீ போய் தேவதைகளை அடையிற, எப்பேற்பட்ட இடம் தெரியுமா அது, எத்திரையந்தி சுகிருதா, புண்ணியாத்மாக்கள்னா எந்த ஸ்தானத்தை அடைவாளோ, நாபி துஷ்கிருதா, பாபிகள்னா எந்த இடத்தை அடைய மாட்டாளோ, தத்ரத்வாதேவ சவிதா ததாதூ, சூரியன் தேவன் இருக்கான சவிதா தேவன், அந்த இடத்துல உன்னை வைக்கட்டும் அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. இது தைத்திரிய சமிதியில இருக்கு, இது மந்திரவர்ணம் தான், இது விதி வாக்கியம் இல்ல. மீமாம்சகார் என்ன பண்றான்னாக்கா, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நாங்க பிரமாணமாவே எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவ தள்ளி விடுறா, பிரமாணமாவே எடுக்க மாட்டோம், இதெல்லாம் அர்த்தவாதம் அப்படின்னு தள்ளி விடுறா. ஆனால் பாஷ்யக்காரர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், இது என்ன பைத்தியகாரதனமா இருக்கு, நீ அப்படின்னாக்க வேதத்தை பிரமாணமா சொல்லிட்ட, வேதத்தை பிரமாணமா சொல்லிட்டோ விதி வாக்கியம் உண்டிதான், அதாவது இதை செய் செய்யாத அப்படின்னு சொல்றது உண்டிதான் பிரமாணம், மீதி இதுதான் அப்பிரமாணம். அப்பிரமாணம் இல்ல, அதுக்கெல்லாம் கவுனார்த்தம் அப்படின்னா ஏன் சொல்ற, வேதம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் சர்வாத்மனா பிரமாணம், எந்த இடத்துலயும் அப்பிரமாணம்ன்றதே கிடையாது அப்படின்னுட்டு சுவாமி பாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், சுதப்பிரகாசிகாச்சாரியர் எல்லாரும் சாதிச்சிருக்கார். அதனால வேதமானது சர்வாத்மனா பிரமாணம், இந்த வாக்கியமானது மந்திரவர்ணமா இருந்தா கூட அது சொல்றது அப்படின்னு ஏத்துண்டு ஆகணும். ஆகையினால இங்க வந்து சொல்ற அஹிம்சாத்வ சப்தா, அஹிம்சாத்வ சப்தா, அஹிம்சாத்வத்தை சொல்றது, ஹிம்சா ஹிம்ச ஹிம்சையை சொல்லல, அஹிம்சத்தான் இங்க சொல்றது. பசோரிஹி சம்யபணசிய சொர்க்காவாசி சாதன பாவவாதி சப்தா ஸ்ரீயது. பசோரிஹி இந்த ஆடு இருக்குதே இதுக்கு சம்யபணசிய சொல்றது வெட்டுறது, அது சொர்க்காவாசி சாதன பாவ, சொர்க்கத்தை அடைவதற்கு சாதனமா இருக்கு. இந்த ஆட்டை வெட்டி யாகம் பண்ணினோம்னாக்க வெட்டுறமே அதுவே சொர்க்கத்தடையறதுக்கு சாதனமா இருக்குது அப்படின்னு சொல்றது. சாதன பாவவாதி சப்தா, அது சொல்லக்கூடிய சப்தம் ஸ்ரீயது எங்க, இரண்ய சரீரா ஊற்றம் லோகமேதி நவ மிகதே நரிஷ்யதி. இந்த மாதிரி நீ இந்திக்கப்படுவதில்லை, நீ கொல்லப்படுவதில்லை, நீ வசந்த லோகத்தை அடைகிற, அதுவும் சொர்க்கலோகத்தை அடைகிற, ரொம்ப சிரேஷ்டமானவனாக அடைகிற, அதுவும் ஸ்வர்ணமயமான தேகத்தை உடையவனாக அடையிற அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. அதனால வேதமே இந்த மாதிரி சொல்றது, அது அதனால ஹிம்சையே கிடையாது, இங்க ஹிம்சையே இல்லை, ஹிம்சையே இல்லாததுனால சாங்கியம் சொன்ன அசுத்தம் இது அப்படின்னு சொல்றது தப்பு, அசுத்தம்ன்றதே கிடையாது அப்படின்னு பிடிக்கிறார். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்ற, இது உபச்சாரம்னு சொல்லிட்டோம், ஜாயந்தே நெல்லு தானியமாக பிறக்கிறான் அப்படின்னு உபச்சாரம் சொன்ன, அதுக்கு இன்னொரு ஹேத்து சொல்ற, இது வந்து உபச்சாரம் தான், அதுல வெறும் பிரீட்சாதிகளுடைய சேர்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அங்க வாக்கியம் என்னன்னாக்க, லோகத்துல அந்த வாக்கியம் நடந்தது, யோ யோ ஹென் நமத்தி யோ யோ ரேத சிந்ததி தத் பூயேவ பவதி அப்படின்னு இருக்குது. ஹென்னமத்தி, யாரு யாரு இந்த அன்னத்தெல்லாம் சாப்பிடுவாடோ, அத மாதிரி யோ 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 ரேதஹ சிஞ்சதி, இந்த மாதிரி வீதி விந்து இருக்கே புருஷாருடைய வீரியம் இருக்குதே, அதை யாரு சேர்த்து இது பண்றாளோ, சிஞ்சதினா தெளிக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது ஒரு புருஷன் ஸ்திரீன் சேர்ற சமயத்துல இந்த வீரியத்தை அவன் ஸ்திரீகிட்ட சேர்க்கணும், அந்த மாதிரி பண்ணுவாளோ அவ பூயை சத் பூயை ஏவ பவதி அப்படின்னு இந்த பஞ்சாக்கிய சொல்றது. சத் பூயை ஏவ பவதி, இவன் திரும்பவும்
பிறக்கிறான் அல்ல அதே மாதிரியே ஆகிறான் அப்படின்னு சொல்றது. இப்ப என்னாச்சு, இவன் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு அந்த அது ரேதஸா மாறித்து தன்னுடைய கிரகிணியோட சேர்றான். கிரகிணியோட சேரும் பொழுது தன்னுடைய வீரியத்தை கொடுக்கறான் அவளுக்கு. அதனால என்ன ஆறுது, திருப்பி உண்டாகிறது அப்படின்னு ஆறுது. இப்போ இவன் சாப்பிட்டானோன்னு நேசிய சொன்னோம், இந்த திரவியம் இருக்க தானியங்கள் எல்லாம் இது சரீரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சரீரமா இருந்தா அது என்ன ஆகும், அதான் இறப்பு தானே இருக்கணும் இல்லையே. அது ரேதஸா மாறித்து, ரேதஸா மாறி ஒரு ஸ்திரீ கிட்ட போறது, அது கர்ப்பமா மாறுறது, அப்புறம் குழந்தையா பிறக்கிறது இல்லையோ. அதனால ஒருத்தன் வந்து யாரு பிறக்கிறானோ அவன் தான் இந்த இடத்துல இதுவா இருக்கு. அதாவது ஒரு புருஷன் ஸ்ரீயோட சேர்றான், அதுல பிறக்க போறவன் ஸ்ரீயினுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை உற்பத்தி ஆறுது, அது அவனைதான் இங்க சொல்றது, அவனைதான் சொல்றது. அதனால ஒருத்தன் சாப்பிட்டான் தானியத்தை, சாப்பிட்ட உடனே அதை ரேதஸா மாறித்து அதுதான் குழந்தையா பிறக்கிறது அப்படின்னு சொன்னதுனாலே தெரிஞ்சுக்கோ, இது வந்து சேர்க்கை மட்டும்தான், அந்த தானியத்துக்கு ஷரீரி இவன் அர்த்தம் கிடையாது. ஏன்னாக்கா அது குழந்தையா மாதிரி இருக்கு, அது இல்லாத போனாக்கா அந்த தானியத்தோட அந்த லைஃப் முடிஞ்சிடணும், ஜீவனம் முடிஞ்சிடணும். அது முடியலையே, அது முடியல. ஏன்னா இந்த பிறக்க போறவன் குழந்தைய கொடுக்கல, குழந்தைய கொடுத்தது யாரு, தகப்பன் கொடுக்கறான், கர்ப்பத்தை கொடுக்கறான். ஆனா பிறக்க போறவன் கொடுக்கல, பிறக்க போறவன் கொடுக்கல. அதனால இது வேற அது வேற விஷயம். அதனால இந்த விரோதமே கிடையாது இங்க அப்படின்னு சொல்றது. அதனால ஒரு ஜீவன் அவனால அதிர்ஷ்டிதமான தானியங்கள், அந்த தானியத்துல இவனுக்கு சேர்க்கை உண்டுன்றதுக்கு இது ஒரு கேது. பிரீஷியாதி சம்சேகம் மாத்திரம், இந்த காரணத்தினாலையும் பிரீஷியாதி தானியங்கள்ல சம்சேகம் மாத்திரம், சேர்க்கை மட்டும்தான். என்ன பிரீஷியாதி பாவம் அனந்தரம் தானியங்களா மாறிட்டான். அதுக்கப்புறம் ரேதசிக்யோக ஸ்ரீயத்தே, ரேதஹ சிக்கு யோக, அதாவது சிக்குனாக்க இந்த ரேதத்தை வெளியிடுறது, ஸ்ரீகளுக்கு கொடுக்கறது. யோகா அப்படின்னாக்க இந்த மாதிரி குழந்தையா பிறக்கிறது அப்படின்னு சொல்றது. இது ரெண்டும் இங்க வந்து போதப்படுகிறது. யோ யோ சென்னமத்தி யோ ரேத செஞ்சதி தத்பூய ஏவ பவதி. அத்தகி புருஷ சம்சேஷம் மாத்திரமே ஸ்ருதம், யார் யார் சாப்பிடுறானோ சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு அது ரேதஸா வந்தது, அதை தன்னுடைய ஸ்ரீகிட்டே கொடுத்துட்டான் அவங்க, அவ்வளவுதான் இருக்கு. ஏவமேவ விரீஷ்யாதி பாவேபி, விரீஷ்யாதி பாவத்திலே அப்படிதான், எவரோ ஒரு ஜீவன் அவனால ஆளப்படுகிற தானியம், அந்த தானியத்துல இவன் ஒட்டின்னு இருக்கான். அவன் என்ன பண்றான், அந்த ஜீவன் இந்த ஜீவன் சாப்பிடுறான் பாருங்க, சாப்பிடுத்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒட்டின்னு இருக்கான ஜீவன் அவனை இவங்கிட்ட சேர்ப்பிச்சிருக்கும், அதுதான் ஜீவ அணுவாக மாறுகிறது, அதுதான் ரேதத்து, அதுதான் ஸ்திரீ கிட்ட சேர்றது அப்படின்னு ஆறுது. அதனால விரீச்சியாதி பாவி ஏவையும் விரீச்சியாதி பாவே பி இச்சத்த, அதனால சந்தேகம் மாத்திரம்தான் அர்த்தம். அதெல்லாம் காட்டணும். இன்னொன்னு விஷயம் சொல்ற, இதை நேற்று சொன்னோம், யோனி சரீரம் எப்போ இவன் வந்து கர்ப்பமா போறானோ, எப்போ கர்ப்பமா போறானோ, கர்ப்பமா மாறி குழந்தையா பிறக்கிறானோ, சரீரத்தை அடையிறானோ, அப்பதான் இவனுக்கு சுகதுக்க உபபோகங்கள்லாம் வருது. அது பரிந்து கிடையாதே, சுகத்துல இல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்கேன், நாம பார்க்கறது இதுதான். யாரு பிறப்பை அடைகிறானோ, உடம்பை அடைகிறானோ, அப்பதான் அவனுக்கு வருது. யோனீஸ்வரீரம்னு சூத்தத்தினால அதை சாய்க்கிற யோனீஸ்வரீரம், யோனி பிராப்தேயே பச்சாதேவ, ஒரு கருப்பையை அடைவதற்கு பின்னதுதான், அது அடைஞ்ச உடனேதான், கர்ப்பையை கர்ப்பத்தை கர்ப்பப்பையை அடைஞ்ச உடனேதான்
பஸ்டாதேவ் அதன் பிறகுதான் அவரவகதவ ஜீவச சரீர பிராப்தி பெண்டாகிறது. இந்த கர்ப்போபநிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, இந்த கர்ப்போபநிஷத்துல ஒவ்வொரு மாசமும் இந்த கர்ப்பத்துல எப்படி வளர்ச்சியை அடைகிறது அப்படின்லாம் சொல்றது அது. ஆகையினால அந்த பிண்டாகிருதியா ஆரம்பிச்சு ஒரு பூர்ண கர்ப்பிணியா இருக்கா பாருங்க, நேர மாச கர்ப்பிணி. அப்பதான் அந்த பெண் கர்ப்பத்துல அந்த குழந்தையினுடைய கண் என்ன எல்லாமே இது வருது. அதனால அப்பதான் ஜீவச சரீர பிராப்தி தத்தனைய சுகதுக்க உபபோகா, அப்பதான் அங்கதான் சுகதுக்க உபபோகம் ஆரம்பிக்கிறது. ததப்ராக்கு அதன் முன்பு, அதற்கு முன்பு ஆகாஷாதிசு தத்த சந்திரேட மாத்திரமேவே, அதனால அதுக்கு முன்னாடிதான் தத்த சந்திரேட மாத்திரமேவே, வெறும் சேர்க்கை உண்டிதான். ஆகாசத்திலேயோ வாயுவிலையோ தூமத்திலேயோ மேகத்திலேயோ அப்புறத்திலேயோ பிருத்திவியிலேயோ அல்லது தானியத்திலேயோ எல்லாத்திலையுமே சேர்க்கை மட்டும்தான். கடைசியில கர்ப்பத்து சேர்ந்த உடனே பிண்டாகாரமா எப்ப மாறுறதோ அப்பதான் இவனுக்கு இது வருது சுகதுக்க பிராப்தின்றது. ஆகையினால இந்த வீசியாதி ஷரீரா ஜாயந்தேன்றது வெறும் உபச்சாரம்தான், உபச்சாரத்தை தான் இங்க சொல்றதே தவிர்த்து பிராமணிகமா உண்மையான அர்த்தத்தை சொல்லல. அதனால உபச்சாரமா அர்த்தம், முக்கிய அர்த்தம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ இதனால என்ன எடுத்து ஆறு அதிகரணங்கள் சொல்லி இந்த பாதத்துல முதல் அதிகரணத்திலையும் கடைசி அதிகரணத்திலையும் சரி சூக்ம சரீரத்தோட கிளம்பினான். திரும்ப இங்க வந்து சேரத்து ஸ்ரீயினுடைய கர்ப்பத்துல போய் சேரத்து திருப்பி சரீரத்தை அடைஞ்சிடுறான். அப்ப சுகதுக்க உபபோகம்தான், சொர்க்கத்துல போனாலும் சுகதுக்க போகம்தான். திரும்ப ஆகாசமாகவோ வாயுவாகவோ தூமமாகவோ மேகமாகவோ தானியமாகவோ எல்லாம் மாறிச்சு, அப்ப என்ன அச்சேதன பிராயமா இருக்கான். திரும்பவும் நமக்கு முக்கியதே நரக்க கர்ப்ப வாசாதிகம் வபுஷ பகுதாதுகம் நிபுண சிந்தனைய தாதசம் தேசுகன். அதனால நரக வாசம் கர்ப்பவாசம் இதெல்லாம் என்ன வஸ்தமக்கு சக்கியதே சொல்லக்கூட முடியாது, அவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் அப்படிங்கிறத தேசுகன். இந்த பஞ்சாயத்து வித்தியெல்லாம் வச்சுட்டுதான் சுவாமி சாதிக்கிறார். ஆகையினால இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமானது, இப்படிப்பட்ட ஜென்மா நமக்கு வேணுமா, இந்த ஜென்மா வேண்டியது இல்லை, அதனால இதுல வைராக்கியம் உண்டாகணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த இது பாதம், முதல் பாதம் வைராகிய பாதம். இதுல முழிச்சுன்னு இருக்கான் ஒருத்தன், ஜாகிரத அவஸ்தா விழிச்சுன்னு இருக்கிறது, நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ அந்த சமயத்துல நடக்கிறது இதெல்லாம். இந்த மாதிரி சமயத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆறு அதிகரணங்களால சாதிச்சு வைராக்கிய ஜனனார்த்தம் தீவிரமான வைராக்கிய நோட்டத்துக்கோரும் சாதிச்சதாக முடிச்சிருக்க. இது வைராக்கிய பாதம் முடிஞ்செடுத்து அடுத்தது உபயலிங்க பாதம். அதுல பெருமாளுக்கு ரெண்டு அடையாளம் இருக்கு, ஹேயப்பிரத்தனைக்கு கல்யாணிகிதானத்துன்னு இருக்கு. அந்த ஹேயப்பிரத்தனைகத்தும் எப்படி வரும்னாக்க எதிர்த்தட்டா இருக்கிறவன சொல்லி அதுக்கு விபரீதமா பகவான் இருக்கான், வேறுபட்டவனாக விலட்சணமா. எதிர்த்தட்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அடுத்த அதிகரணம்லாம் வரப்போறது சொப்ன தசை, சொப்னத்துக்கு யார் காரணம், சொப்னம் ஏன் நமக்கு உண்டாகிறது அப்படின்னு சாதிக்க போற. அந்த மாதிரி தூங்குறோம், தூங்குற சமயத்துல நமக்கு எப்படி தூங்கி திரும்பி எழுந்து வர்றவன் யாரு, அதே மாதிரி மூர்ச்சாவஸ்தா மயக்கம் உடையவனே அந்த நிலை, இது மூணு நிலையும் அதுவும் மோசமானது. அந்த மூணு நிலையெல்லாம் அவனுக்கு கிடையாது, நித்துதுரிகளுக்கும் கிடையாது, அமரர்கள்னு பேரு. அவன் எப்பொழுதுமே என்ன பண்றவா, இமையோர் இமையோர்கள்னு பேரு அவளுக்கு. என்ன அர்த்தம், தூங்கவே மாட்டா. தூங்கறதுன்றது நம்மளுடைய உடம்புக்கு விசிராந்தி கொடுக்கறதுக்கு தூங்கறது. நம்ம பாபங்கள்னால அல்லாடுறோம் பகல்ல, ராத்திரி வேலையில இந்த உடம்பு கெஞ்சறது அதுக்கோசரம். ஆனால் தேவதைகளுக்கெல்லாம் அப்படி இல்லை, என் நித்து சூரியர்களுக்கு அவளுக்கே அப்படி இல்லைன்னாக்கா எம்பெருமானுக்கு எதுவுமே கிடையாது. ஆக நமக்கு வந்து நாலு எட்டு அதிகரணம் வரப்போறது, நாலு அதிகரணங்கள்னால நம்மளுடைய தசைய சொல்லி
அதுக்கும் மூல காரணமாக எம்பெருமான் இருக்கான். அதாவது சொப்பன கர்த்தா யாரு, சொப்பன சிருஷ்டி யார் பண்ற, பகவான் ஆச்சரியமான சிருஷ்டி. அந்த மாதிரி சுஷுப்தி ஆதாரமா யார் இருக்கா, சுஷுப்தி கோப்தா யார் இருக்கா, அந்த மாதிரி மூச்சாவஸ்தையில யார் இருக்கா, எல்லாத்தையும் சாதிச்சு அது ஹேய பிரச்சனைகத்தம் கல்யாண கீதானத்தம்ன்றது உபயலிங்காதிகரணத்தம் தான் சாதிக்க போற. அஸ்தம் குரு பரம்பராயே நம, இது அந்யாதிஷ்டிதாதிகரணம் ரெண்டு அப்படின்னு போட்டுடுங்கோ. அப்புறம் இந்த ஒரு பாதம் முடியறது, ஒரு பாதம் முடிஞ்சு விட்டோம்னாக்க ஒரு நாள் அனத்தியனம், ஒரு அத்தியாயம் முடிஞ்சா மூணு நாள் அனத்தியனம், அதனால வேலைக்கிழமை எச்சுக்கலாம் காலக்ஷேரம் அப்படியே. அஸ்தம் குரு பரம்பராயே.